வணக்கம். உங்கள் அனைவரையும் வசந்தம் தொலைக்காட்சியில் மற்றும் ஒரு அறிவூற்று கல்வி நிகழ்ச்சியில் வரவேற்பதை முன்னிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையினை எதிர்நோக்கி காத்திருக்கும் மாணவ மாணவியரின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்குடன் இலங்கை மத்திய வங்கியும் வங்கித் தொழில் கற்கைகளுக்கான நிலையமும் ஒருங்கிணைந்து இவ் அறிவூற்று நிகழ்ச்சியினை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய அறிவூற்று நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கும் விடயம் இலங்கையின் நிதியியல் சந்தையும் அதன் அண்மைக்கால போக்குகளும் என்பதாகும். இந்நிகழ்ச்சியானது உயர்தர மாணவர்களின் பரீட்சையினை நோக்கத்திற்கொண்டு கலந்துரையாடப்பட இருப்பதனால் நாம் இலங்கை மத்திய வங்கியின் 2020 ஆண்டறிக்கையினை கருத்திற்கொண்டு அண்மைக்கால போக்குகள் பற்றி கலந்துரையாட உள்ளோம். அதற்கமைய இத்தலைப்பில் தமது அறிவுத்திறனையும் அனுபவத்தினையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ள இலங்கை மத்திய வங்கியின் பேரண்டன் முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளராக கடமையாற்றும் கலாநிதி எல் ஸ்ரீதரன் அவர்கள் இக்களத்திற்கு வருகை தந்துள்ளார். வணக்கம் டாக்டர் ஸ்ரீதரன். வணக்கம். முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் தாங்கள் கலந்து கொண்டமைக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிதியியல் சந்தை என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக நிதியியல் முறைமை என்றால் என்ன என்பது பற்றி எமது மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இன்றைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கும் முகமாக நிதியியல் முறைமை என்றால் என்ன, அதில் உள்ளடங்கும் பிரிவுகள் என்ன என்பது பற்றி எமது மாணவர்களுக்கு கூற முடியுமா? ஆம், இது ஒரு நல்லதொரு தொடக்கம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நிதியியல் சந்தையும் அதனுடைய அண்மைக்கால போக்குகளும் தான் இன்றைய தலையங்கமாக காணப்பட்ட போதிலும், நாங்கள் இதற்கு அந்த தலையங்கத்துக்குள்ளே போவதற்கு முன்னர் நிதியியல் முறைமை என்றால் என்ன, அந்த நிதியியல் முறைமையில் எவ்வாறான உட்பிரிவுகள் உள்ளன என்று என்பது தொடர்பான ஒரு அறிமுகத்தை பார்த்து கொண்டு உட்செலுகின்ற போது மாணவர்களுக்கு கூடுதலான ஒரு விளக்கத்தை தருவதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் ஒரு நிதியியல் முறைமை என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது வரைவிலக்கண ரீதியில் நாங்கள் சொல்வோமாக இருந்தால், ஒரு நாடு அல்லது பொருளாதாரத்தில் நிதியியல் சார்ந்த பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு உதவக்கூடிய முறைமையினை நிதியியல் முறைமை என்று குறிப்பிட முடியும். அதாவது நீங்கள் ஒரு பொருளாதாரத்திலே அல்லது ஒரு நாட்டிலே அன்றாடம் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபட்டு கொள்வீர்கள். இதிலே நிதியியல் சார்ந்து அல்லது பணம் சார்ந்து பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களை செய்வீர்கள். கடையிலே பொருட்களை வேண்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பெற்றோர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராகவோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்வராக இருந்தாலும், அவருடைய மாதாந்த சம்பளத்தினை வைப்பிலிட வங்கியிலே வைப்பு செய்கின்ற கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, இவ்வாறு பல்வேறுபட்ட நிதியியல் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு இயலச் செய்கின்ற ஒரு முறைமையினை நாங்கள் நிதியியல் முறைமை என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்த நிதியியல் முறைமையிலே பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளுக்கு வரும். உதாரணமாக, நாங்கள் வங்கியிலே எங்களிடம் இருக்கக்கூடிய மேலதிகமான பணத்தினை வங்கியினுடைய சேமிப்பு கணக்கிலே அல்லது அதைவிட மேலதிகமாக ஒரு பணம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் நிலையான வைப்பு கணக்கிலே அதை வைப்பிடுவோம். அவ்வாறு வைப்பிலிடப்படுகின்ற ஒரு கொடுக்கல் வாங்கலை நிதியியல் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்ல முடியும். அதே நேரம் நாங்கள் எங்களுக்கு தேவையான பணத்தினை நாங்கள் வங்கியிலே இருந்து மீள பெற்றுக்கொள்கின்ற அல்லது கடன் ஒன்றினை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையினை ஒரு நிதியியல் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்ல முடியும். அதே நேரம் ஒரு கடையிலே பொருட்களை வண்டி அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒரு பணத்தை கொடுத்து மொத்தமாக பொருட்களை கொள்ளுநர் செய்கின்ற போது அங்கு காசோலை பரிமாற்றம் ஒன்று நிகழுமாக இருந்தால் அத்தகைய கொடுக்கல் வாங்கல் ஒரு நிதியியல் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களாக அமையும். இவ்வாறு ஒரு பொருளாதாரத்திலே பல்வேறுபட்ட நிதியியல் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும். ஆக இந்த கொடுக்கல் வாங்கல்களை இயலச் செய்யக்கூடிய அல்லது இந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு உதவக்கூடிய முறைமை ஒன்றினை நாங்கள் நிதியியல் முறைமை என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிதியியல் முறைமையிலே பொதுவாக 4 உட்பிரிவுகள் இருப்பதாக நாங்கள் கோட்பாடுகளிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வந்து நிதியியல் நிறுவனங்கள். இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்பது மாணவர்கள் எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது வர்த்தக வங்கிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனுமதி அளிக்கப்பட்ட விசேட வங்கிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிதியியல்
கம்பெனிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது குத்தகை கம்பெனியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பங்குத்தரகு நிறுவனங்களை நீங்கள் கருதி கொண்டாலும் சரி, இத்தகைய அனைத்து நிறுவனங்களையும் நாங்கள் நிதியியல் நிறுவனங்கள் என்று சொல்ல முடியும். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய பகுதி ஒன்று இருக்கிறது, நிதியியல் சந்தை என்கின்ற ஒரு பகுதி. இந்த நிதியியல் சந்தை என்பது நாங்கள் சாதாரண சந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு வகையான ஒன்று. அதாவது பணத்தினை மேலதிகமாக வைத்திருப்பவரும் பணத்தினை பற்றாக்குறையாக இருப்பவரும் தங்களுக்குள் பணத்தினை பரிமாற்றக்கொள்ள இயலச் செய்கின்ற ஒரு சந்தையினை நாங்கள் நிதியியல் சந்தை என்று சொல்லலாம். அது இந்த நிதியியல் முறைமையினுடைய மிக முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கும். இதை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த நிதியியல் நிறுவனங்கள் நிதியியல் சந்தைகள் என்றதற்கு அடுத்ததாக நிதியியல் உட்கட்டமைப்புகள் என்ற ஒரு பகுதி காணப்படுகிறது. நிதியியல் உட்கட்டமைப்புகள் என்றால் இந்த கொடுக்கல் வாங்கல்களை இயலச் செய்யக்கூடிய சில உட்கட்டமைப்புகள். உதாரணமாக நீங்கள் ஒரு காசோலை பரிமாற்றத்தை செய்து கொள்கிறீர்களாக இருந்தால் அந்த காசோலை பரிமாற்றத்துக்கு இயலச் செய்கின்ற அந்த காசோலை அதை மாற்றுவதற்கு இயலச் செய்கின்ற பொறிமுறையை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு இந்த நிதியியல் உட்கட்டமைப்பு என்ற வகைக்குள் உள்ளடங்கும். அதைவிட நீங்கள் இப்போது மாணவர்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய இன்னொரு விடயம், கடன் அட்டைகள் அல்லது டெபிட் கார்டு என்று சொல்லப்படும் வரவு அட்டைகள். இவ்வாறான அட்டைகள் மூலமாக நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற போது அதை இயலச் செய்கின்ற பொறிமுறை நிதியியல் உட்கட்டமைப்பு என்றதற்குள் வரலாம். அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு விடயங்களும் ஒழுங்காக செயற்பட வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு ஒழுங்குபடுத்தினர் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்தினர்களாக நிதியியல் ஒழுங்குபடுத்தினர்களை குறிப்பிட்டு கொள்ளலாம். ஆக ஒரு நாட்டிலே இலங்கையை பொறுத்தவரையில் 4 வகையான நிதியியல் ஒழுங்குபடுத்தினர்கள் பிரதானமாக காணப்படுகின்றனர். மத்திய வங்கி ஒரு நிதியியல் ஒழுங்குபடுத்தினராக காணப்படுகிறார். அதே போல் அதாவது பங்குத்தரகு ஆணைக்குழு ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. இன்னொரு நிறுவனமாக காப்புறுதி ஆணைக்குழு ஒன்று காணப்படுகிறது. அதே நேரம் கூட்டுறவு கிராமிய வங்கிகளை மேற்பார்வை செய்கின்ற கூட்டுறவு அபிவிருத்தி ஆணைக்குழு ஒரு ஒழுங்குபடுத்தினராக காணப்படுகின்றார். ஆக இந்த வகையிலே இந்த 4 உட்பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு முறைமையாக இந்த நிதியியல் முறைமை காணப்படுவதாக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். ஆம், இப்போது நிதியியல் முறைமை என்றால் என்ன, அதனுள் எவ்வாறான உட்பிரிவுகள் காணப்படுகின்றன என்பது பற்றி டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் மிக விரிவாக கூறியிருந்தார். அடுத்ததாக நாம் நிதியியல் சந்தை என்றால் என்ன, அதன் நோக்கங்கள் யாவை என்பது பற்றி சிறிது விளக்கமாக பார்ப்போமா? ஆம், நாங்கள் இப்போது அந்த விடியப்பரப்புக்குள்ளே நேரடியாக நுழைகிறோம் என்று நினைக்கின்றேன். அதாவது நிதியியல் சந்தைகள் என்பதனால் கருதப்படுவது என்ன? நிதியியல் சந்தை என்பது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியது மாதிரி கேள்விகளாலும் நிரம்பலால் சக்திகளாலும் தீர்மானிக்கப்பட்டவாறு நிதியியல் பிணையங்கள் மற்றும் ஏனைய இலகுவாக பரிமாற்றக்கூடிய நிதியியல் கருவிகள் என்பன பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களால் குறைந்த செலவில் பரிமாற்றப்படும் சந்தையினை நிதியியல் சந்தை என்று சொல்லலாம். நீங்கள் இப்போது திரையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதனுடைய வரைவிலக்கணம் நான் திரையிலே காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், குறைந்த பரிமாற்ற செலவு, 3வது வரியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறைந்த பரிமாற்ற செலவு. ஒரு நிதியியல் சந்தையினுடைய சிறப்பு பண்பாக என்ன காணப்படுமா இருந்தால், இந்த சந்தையினுடைய பரிமாற்றம் வந்து குறைந்த பரிமாற்ற செலவோடு செய்யப்பட வேண்டியதாகவும் இலகுவான முறையில் பரிமாற்றக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும். ஆக நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு பொருளாதாரத்திலே பணத்தினை மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய சேமிப்பு தரப்பினர் காணப்படுவார்கள். அதே போல பணத்தினை தேவையுடைய, அதாவது பணத்தினை வேறு முயற்சிகளுக்கு முதலிட வேண்டிய தேவையுடைய ஒரு தரப்பினர் காணப்படுவார்கள். ஆக இந்த 2 தரப்பினரையும் இணைக்கக்கூடிய ஒரு முறையாக, ஒரு இடமாக இந்த நிதியியல் சந்தை காணப்படுகிறது. உதாரணமாக எங்களிடம் பணம் கூடுதலாக இருக்கிறது, அதே நேரம் இன்னொரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்துக்கு பணம் தேவையாக இருக்கிறது முதலிடுவதற்கு. ஆக முதலிடம் அவர்கள் எங்களிடம் இருக்கின்ற அந்த பணத்தினை அவர்கள் ஏதோ ஒரு கருவியை எங்களுக்கு தந்துவிட்டு அந்த பணத்தினை குறிப்பிட்ட காலத்துக்கு பெற்றுக்கொள்வார்கள். இந்த முறைமையை இயலச் செய்கின்ற ஒரு இடமாக இந்த நிதியியல் சந்தை காணப்படுகிறது. பொதுவாக தற்போதைய காலத்திலே
முன்னிய காலத்தோடு ஒப்பிடுகின்றோ, தற்போது பொதுவாக இந்த நிதியியல் பரிமாற்றங்கள் வந்து இலத்திரியல் முறைமையில் தான் செய்யப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இலத்திரியல் முறைமை என்றால், முன்னைய காலங்களிலே ஒரு திரைசேரி உண்டியலாக இருந்தாலும் சரி, திரைசேரி முறியாக இருந்தாலும் சரி, அதை விநியோகிக்கின்ற போது அதற்கென்ற ஒரு பத்திரத்தை வழங்குவார்கள். பங்குகளாக இருந்தாலும் பங்கு பத்திரம் என்ற ஒரு பத்திரத்தை வழங்குவார்கள். இப்போது அவ்வாறு இல்லை. இப்போது வந்து எல்லாமே இலத்திரனியல் முறைமையின் மூலமாக இந்த இதுகள் வழங்கப்பட்டு, இந்த பிணையங்கள் வழங்கப்பட்டு, அதனுடைய பரிமாற்றமும் இலத்திரனியல் முறைமையிலே இயலச் செய்யப்பட்டிருக்கும். அதே போல் இந்த சந்தை என்று ஒரு நிதியியல் சந்தை என்றுக்குள் பல்வேறு வகையான சந்தைகளை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் பின்னர் பார்ப்பதற்கு முன்னர் அடுத்த பிரிவுக்குள் போகலாம் என்று நினைக்கிறேன். ஆம், நாம் நிதியியல் சந்தை என்றால் என்ன என்று மிக அழகாக விளக்கப்படுத்தியிருந்தீர்கள். நிதியியல் சந்தையின் நோக்கங்கள் யாவை? ஆம், நிதியியல் சந்தையினுடைய நோக்கங்கள் என்பது முன்னரே குறிப்பிட்டது போல சேமிப்புகளுக்கான ஒரு சிறந்த முதலீட்டு வழியினை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால், எங்களிடம் ஒரு சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பை நாங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே முதலீட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் சேமிப்பு வைப்பிலே இடுவோமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு வட்டியாக இருக்கும். அதே போல நாங்கள் அதை பங்குச்சந்தையிலே முதலீட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் நீண்ட காலத்துக்கு அந்த பணத்தை முதலிட வேண்டுமாக இருந்தால் தொகுதி கடனிலே முதலீட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு சேமிப்புகளுக்கான சிறந்த முதலீட்டு வழியை பெற்றுக் கொடுத்தல் இந்த நிதியியல் சந்தையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதே நேரம் இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பணத்தினை பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறையும் இந்த நிதியியல் சந்தை பெற்றுக் கொடுக்கிறோம். உதாரணமாக ஒரு நிறுவனத்துக்கு நீண்ட காலத்துக்கு கடன் தேவையாக இருக்கும், ஒரு 5 வருடத்துக்கு. அப்படியாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொகுதி கடன் பத்திரங்களுக்கு செல்வார்கள். அதே நேரம் ஒரு நிறுவனங்களுக்கு குறுகிய காலத்துக்கு பணம் தேவையாக இருக்கிற ஒரு 3 மாத காலத்துக்கு வர்த்தக பத்திரத்துக்கு செல்வார்கள். அதே நேரம் அவர்களுக்கு நீண்ட எல்லையற்ற காலப்பகுதிக்கு பணம் தேவையாக இருந்தால் பங்கு பத்திரங்களில் ஈடுபடுவார். இவ்வாறு நிறுவனங்கள் தமக்கு தேவையான மூலதனத்தை திரட்டி கொள்வதற்கு அல்லது நிதியை திரட்டி கொள்வதற்கு உதவுவதும் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். மற்றது வந்து முதலீட்டு இடர் நேர்வை குறைத்தல் இன்னொரு நோக்கமாக இருக்கும். இவ்வாறு பல்வேறுபட்ட நோக்கங்களினை இந்த நிதியியல் சந்தையினுடைய நோக்கங்களாக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். நன்றி. நிதியியல் சந்தை என்றால் என்ன, அதன் நோக்கங்கள் யாவை என்பது பற்றி பார்த்தோம். நீங்கள் நிதியியல் சந்தையை பற்றி கூறும்போது நிதியியல் கருவிகள் பற்றி கூறினீர்கள். நிதியியல் கருவிகள் பரிமாற்றப்படுகின்றன என்று. அவ்வாறு பரிமாற்றப்படும் நிதியியல் கருவிகள் யாவை, இவை எவ்வாறான அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன என்பது பற்றி சிறிது கூற முடியுமா? ஆம், இது ஒரு நல்ல கேள்வி என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், நிதியியல் சந்தைக்கு போவதற்கு முன்னர் நாங்கள் நிதியியல் கருவிகளை பற்றி நாங்கள் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நிதியியல் சந்தையை பற்றி பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு கூடுதலான புரிதல்கள் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே இந்த நிதியியல் கருவிகளை நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது காலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நிதியியல் கருவிகளை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது குறுங்கால நிதியியல் கருவிகள், 2வது நீண்டகால நிதியியல் கருவிகள், 3வது மூலதன கருவிகள். இந்த மூலதன கருவிகள் வந்து எல்லையற்ற காலத்தை கொண்டிருக்கும், அதுக்கென்று ஒரு முதிர்வு காலம் காணப்பட மாட்டாது. இந்த குறுங்கால நிதியியல் கருவிகள் என்றதற்குள் திரைசேரி உண்டியல்கள், வர்த்தக பத்திரங்கள், வைப்புச் சான்றிதழ்கள் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீண்டகால நிதியியல் கருவிகள் என்பதற்குள் திரைசேரி முறிகள், தொகுதி கடன்கள் என்பவற்றை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மூலதன கருவிகள் என்பதனால் பங்கு சான்றிதழ்கள் என்பன அடங்குகின்றன. நான் நினைக்கிறேன் இதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம், நிதியியல் கருவிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பது பற்றி டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தால், இவற்றுள் முக்கியமான கருவிகளை பற்றி நாம் சிறிது விளக்கமாக பார்ப்பது மாணவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் திரைசேரி உண்டியல்கள் என்பது பற்றி சிறிது விளக்கம் கூற முடியுமா? ஆம், இந்த திரைசேரி உண்டியல் என்றது மாணவர்கள் அனைவராலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகவும் காணப்படுவதுடன் மிக பிரபல்யமான ஒரு சந்தை நிதியியல் கருவியாக காணப்படுகிறது. திரைசேரி உண்டியல் என்பது நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது இதை வரவிலக்கணப்படுத்துவோமாக இருந்தால், திரைசேரி உண்டியல் என்பது வரவு செலவு திட்ட நோக்கத்துக்காக அரசாங்கம் உள்நாட்டு பொதுப்படுகடனை திரட்டுகின்ற ஒரு முறைமையாக இது காணப்படுகிறது. பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஒரு திரைசேரி உண்டியல்கள் வந்து வழமையாக அரசாங்கத்தினால்
அல்லது அரசாங்கத்தினுடைய முகவர் என்ற முறையிலே இலங்கை மத்திய வங்கி அதை வழங்குவதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த திரைசேரி உண்டியல்கள் என்பது சாதாரணமாக 91 நாட்கள், 182 நாட்கள், 364 நாட்கள் என்கின்ற 3 வகையான முதிர்வு காலத்தை கொண்டதாக இருக்கும். இத்தகைய பண்புகளோடு காணப்படுகின்ற மிக அதிகமான திரவத்தன்மை இயல்பினை கொண்ட ஒரு கருவியாக இந்த நிதிய திரைசேரி உண்டியலை நாங்கள் குறிப்பிட முடியும். இங்கு மாணவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன், அதிகமான திரவத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதனமாக காணப்படுகிறது. அதிகமான திரவத்தன்மை என்று சொல்வதன் மூலம் கருதி கொள்வது என்னவென்று சொன்னால், இலகுவாக காசாக மாற்றக்கூடிய ஒரு கருவியாக, நிதியியல் கருவியாக இந்த திரைசேரி உண்டியல்கள் காணப்படுவதை நாங்கள் காணலாம். ஆம், திரைசேரி உண்டியல்கள் என்றால் என்ன என்பது பற்றி விரிவாக டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தார். மற்றுமோர் குறுங்கால நிதியியல் கருவியாக வர்த்தக பத்திரங்கள் பற்றி கூறியிருந்தீர்கள். வர்த்தக பத்திரங்கள் என்றால் என்ன? ஆம், இந்த திரைசேரி திரைசேரி உண்டியல்களை அரசாங்கம் எவ்வாறு ஒரு குறுகிய கால தேவைக்கு நிதியினை திரட்டுவதற்காக பயன்படுத்துகிறதோ, அதேபோல தனியார் நிறுவனங்கள் அல்லது தனியார் துறை கம்பெனிகள் தம்முடைய தேவைக்கான குறுங்கால நிதியினை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிதியியல் கருவியினை நாங்கள் வர்த்தக பத்திரங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வர்த்தக பத்திரங்கள் பொதுவாக பிணையிடப்படாத, அதாவது இதற்காக பிணையாக எந்த சொத்துக்களையும் கொடுக்கப்படாத, பிணையிடப்படாத ஒரு பத்திரங்களாகத்தான் இவை காணப்படும். அவ்வாறு பிணையிடப்படாத பத்திரங்களாக காணப்படுவதனால் இந்த வர்த்தக பத்திரங்கள் பொதுவாக உயர் கொடுகடன் தரமுடல் கொண்ட கம்பெனிகளால் அல்லது உயர் நம்பிக்கை கொண்ட நிறுவனங்களினால் விநியோகிக்கப்படுவதாக இருக்கும். இவ்வாறாக விநியோகிக்கப்படுகின்ற இந்த வர்த்தக பத்திரங்கள் பொதுவாக இந்த திரைசேரி உண்டியல்களை எடுத்தாலும் சரி, வர்த்தக பத்திரங்களை எடுத்தாலும் சரி, இவை இரண்டுமே கழிவு விலையில் வழங்கப்படுவதாக காணப்படும். கழிவு விலையில் வழங்கப்படுவதென்று குறிப்பிடுகின்ற போது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது 100 ரூபா பெறுமதியான அந்த திரைசேரி உண்டியலாக இருந்தாலும் சரி அல்லது வர்த்தக பத்திரமாக இருந்தாலும் சரி, 3 மாத பத்திரமாக இருந்தால் அந்த பிணையத்துக்குரிய அந்த 3 மாதத்துக்குரிய வட்டியை கழித்து கொன்று அதனுடைய தேறிய தொகையைத்தான் அவர்கள் முதலீடாக கொடுப்பார்கள். அந்த காலத்தினுடைய முடிவில் அந்த முதிர்வு காலத்தின் போது அந்த மொத்த தொகை வழங்கப்படுகின்ற போது அந்த வித்தியாசம் வந்து அவர்களுக்கு வட்டியாக தேறிக்கொள்வதாக இருக்கும். அவ்வாறு ஒரு கழிவிடல் விலையில் செய்யப்படுகின்ற ஒரு பத்திரமாக இந்த வர்த்தக பத்திரங்கள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். வர்த்தக பத்திரத்தின் குணாதிசயங்கள் பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்ததாக திரைசேரி முறிகள். திரைசேரி முறிகள் என்பது ஒரு நீண்டகால நிதியியல் கருவி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் திரைசேரி முறிகளின் பண்புகள் என்ன பற்றி சிறிது கூற முடியுமா டாக்டர் ஸ்ரீதரன்? ஆம், இந்த திரைசேரி முறிகளுடைய பண்புகளை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் திரைசேரி முறிகள் என்றால் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் தன்னுடைய குறுங்கால நிதி தேவைக்கு திரைசேரி உண்டியலை பயன்படுத்துவதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறான அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய நீண்டகால நிதியியல் தேவைக்கு திரைசேரி முறியினை விநியோகித்து பணத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கும். பொதுவாக திரைசேரி உண்டியல்கள் வாராந்தம் வழங்கப்படுகின்ற ஒரு பிணியமாக காணப்படும். ஆனால் திரைசேரி முறிகள் மாதத்தில் 1 தடவை அல்லது மாதத்தில் 2 தடவை மாத்திரமே வழங்கப்படுகின்ற ஒரு கருவியாக காணப்படுகிறது. இது ஒரு நீண்டகால கருவி என்று நான் குறிப்பிட்டபடியால் இதனுடைய பண்புகளாக பின்வருவனற்றை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். முதலாவது, 2 தொடக்கம் 20 வருட முதிர்வு காலத்தை கொண்டதாக இந்த திரைசேரி முறிகள் காணப்படும். ஆக குறைந்தது 2 வருடம், ஆகக்கூடியது 20 வருடங்களாக தற்போது ஒரு திரைசேரி முறிகள் காணப்படுகிறது. முன்னொரு காலத்திலே உண்மையாக 30 வருடமான முதிர்வு காலத்தை கொண்ட திரைசேரி முறிகள் கூட வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது 2 தொடக்கம் 20 வருடத்தை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இது அரசாங்கம் வழங்குவதால், அதாவது அரசாங்கத்தினுடைய சார்பிலே மத்திய வங்கி வழங்கக்கூடிய ஒரு முறையாக காணப்படுவதனால் இதனுடைய இடர் நேர்வு மிக குறைவாக காணப்படுகிறது. நாங்கள் சொல்லலாம்,
அதாவது பூச்சியத்துக்கு அண்மையான ஒரு இடர் நேர்வு தன்மையை கொண்டதாக காணப்படும். அதே நேரம் இந்த திரைசேரி முறிகளை பார்ப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒவ்வொரு கூப்பன்கள் வழங்கப்பட்டு அதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு கால் வட்டி வழங்கப்படுகின்ற ஒரு முறையாக ஒரு சாதனமாக பிணையமாக இது காணப்படுவதை காணக்கொள்ளலாம். அதனுடைய அதைவிட மிக பிரதானமான பண்பை சொல்லலாம். இதற்கென்று இரண்டாந்தரை சந்தை ஒன்று காணப்படும். திரைசேரி முறிக்கென்று ஒரு இரண்டாந்தரை சந்தை காணப்படக்கூடிய ஒரு சாதனமாக காணப்படும். இத்தகைய பண்புகளை நாங்கள் திரைசேரி முறிகளினுடைய பண்புகளாக குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் கம்பெனிகளினால் வழங்கப்படும் தொகுதி கடன்களும் இன்றைய காலப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஒரு நிதியியல் கருவியாகும். கம்பெனியினால் வழங்கப்படும் தொகுதி கடன்கள் எவ்வாறான சிறப்பு வாய்ந்த பண்புகளை கொண்டுள்ளன என்பது பற்றி எமது மாணவர்களுக்கு சிறிது விளக்கம் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வாறு திரைசேரி உண்டியலையும் வர்த்தக பத்திரத்தையும் நான் ஒப்பிட்டு கொண்டேனே குறுங்காலத்துக்கு, அதே போல திரைசேரி முறிகளையும் தொகுதி கடன்களையும் நாங்கள் ஒப்பிட்டு கொள்ளலாம். எவ்வாறு அரசாங்கம் தன்னுடைய நீண்ட தேவைக்காக திரைசேரி முறிகளை வழங்கியதோ அதே போல கம்பெனிகள் தங்களுடைய நீண்ட கால தேவைக்கு நடுத்தரம் தொடக்கம் நீண்ட கால தேவைக்காக நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவியாக இந்த தொகுதி கடன்கள் காணப்படுகின்றது. பொதுவாக தனியார் துறை கம்பெனிகள், வங்கிகள், ஏனைய நிறுவனங்கள் பிணையிடப்படாத நீண்ட கால அல்லது நடுத்தரக்கால கருவியாக இந்த முறிகளை விநியோகிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பொதுவாக பிணையிடப்படாத கருவியாக இருப்பதனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உயர் கொடுகடன் தரமிடப்பட்ட நிறுவனங்களால் அல்லது கம்பெனிகளால் இவை வழங்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதைவிட இன்னொரு நடைமுறை விடயத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த தொகுதி கடன்கள் பட்டியலிடப்பட்ட தொகுதி கடன்களாக வழங்கப்படும். பட்டியலிடப்பட்ட தொகுதி கடன்கள் என்றால் என்னென்று சொன்னால் பங்குச்சந்தையிலே பட்டியலிடப்பட்ட கொழும்பு பரிவர்த்தனை பங்குச்சந்தை என்று சொல்வதிலும் பார்க்க கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்திலே பட்டியலிடப்பட்ட தொகுதி கடன்களாக வழங்கப்படுகின்ற தொகுதி கடன்களை பட்டியலிடப்பட்ட தொகுதி கடன்கள் என்று சொல்லலாம். இவ்வாறான பட்டியலிடப்பட்ட தொகுதி கடன்கள் இரண்டாந்தரை சந்தையினை கொண்ட தொகுதி கடன்களாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கும் அந்த தொகுதி கடன்களுக்கு ஏற்ப இது வித்தியாசப்பட்டாலும் கூட பொதுவாக 6 மாதங்களுக்கு ஒரு தடவை வட்டிகள் வழங்கப்படுவதாகும். சில வேளைகளில் அது 1 வருடமாக இருக்கும். ஆனால் பொதுவாக 6 மாதங்களுக்கு ஒரு தடவை வட்டி வழங்கப்படுகிற ஒரு சாதனமாக இது காணப்படும். இப்போது கம்பெனிகளினால் விநியோகிக்கப்படும் தொகுதி கடன் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்ததாக நிறுவனங்கள் தமது மூலதன தேவைகளுக்காக பங்குகள் எனும் ஒரு நிதிக்கருவியினை உபயோகிக்கின்றன. பங்குகள் எனும் நிதிக்கருவியின் தேவைப்பாடுகள் என்ன? இவை எவ்வாறான வகைப்படுத்தலின் கீழ் விநியோகிக்கப்படுகின்றன என்பது பற்றி சிறிது கூற முடியுமா? நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்த நிதியியல் கருவிகள் பொதுவாக கடன் இயல்பை கொண்ட நிதியியல் கருவிகளாக காணப்படுகிறது. அது திரைசேரி உண்டியலாக இருந்தாலும் சரி, வர்த்தக பத்திரமாக இருந்தாலும் சரி, திரைசேரி முறிகளாக இருந்தாலும் சரி, தொகுதி கடன்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் கடன் இயல்புகளை படுகடன் இயல்புகளை கொண்ட பிணையங்களாக அல்லது நிதியியல் கருவிகளாக காணப்படுகிறது. அவைக்கென்ற ஒரு முதிர்வு காலம் இருக்கும். அந்த முதிர்வு காலத்துக்கு இடையிலே அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை நிலையான வட்டி வருமானத்தை பெற்றுத்தருவதாக காணப்படும். ஆனால் பங்கு சான்றிதழ்கள் அவ்வாறில்லை, அல்லது பங்கு முதலீடுகள் அவ்வாறில்லை. பங்கு முதலீடுகள் என்பது கம்பெனியினுடைய சொத்துரிமையில் ஒரு பகுதியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிணையமாக அல்லது ஒரு சாதனமாக இந்த பங்குகள் அல்லது பங்கு சான்றிதழ்கள் காணப்படுகின்றது. பொதுவாக இவை கம்பெனியுடைய வருவாய்கள் மற்றும் சொத்தின் மீது உரிமை கொண்டதாக காணப்படுகிறது. இங்கு ஒரு குறிப்பிட்ட முதிர்வு காலத்தை கொண்டதாக காணப்படாது. இங்கே என்னென்று சொன்னால் பங்குகள் பொதுவாக எல்லையற்ற காலத்தை கொண்டிருப்பதாக இருக்கும். இப்போ கம்பெனிகள் தமக்கு தேவையான மூலதனத்தை நீண்ட காலத்துக்காக திரட்டிக்கொள்வதற்காக இவ்வாறு பங்குகளையோ பங்கு சான்றிதழ்களையோ விநியோகிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு இவ்வாறு பங்கு சான்றிதழ்களை விநியோகித்து அவர்கள் மூலதனத்தை திரட்டிக்கொள்கின்ற போது எவ்வாறு தொகுதி கடன்களுக்கு வட்டி கொடுக்கிறார்களோ அதே போல பங்கு சான்றிதழ்களுக்கு அல்லது பங்குகளுக்கு லாபம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒரு 1% லாபம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இவ்வாறான பங்குகள் கூட
பல வகையான பங்குகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக சொல்லக்கூடியதாக இருக்கும் சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள். இந்த சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகளுக்கு மாணவர்கள் நான் நினைக்கிறேன் கோட்பாடு ரீதியாக பல்வேறு விடயங்களை பல்வேறு வித்தியாசங்களை பார்த்திருப்பீர்கள். அதைவிட இன்னொன்று சொல்லலாம், வாக்குரிமையுள்ள பங்குகள், வாக்குரிமையற்ற பங்குகள். இவ்வாறு நாங்கள் இந்த பங்குகள் கம்பெனியுடைய பங்குகளை கூட பல்வேறு பகுதிகளாக பிரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம், நிதியியல் முறைமை என்றால் என்ன, அதில் பயன்படுத்தப்படும் நிதி கருவிகள் என்பனவற்றை பார்த்தோம். அடுத்ததாக எமது இன்றைய தலைப்பின் மிக முக்கியமான பிரிவான நிதியியல் சந்தை எவ்வாறான துணை சந்தைகளை கொண்டுள்ளது, அதன் பிரதான பிரிவுகள் எவை என்று எமது மாணவர்களுக்கு விளக்கமாக கூற முடியுமா? ஆம், நான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன், ஒரு பொருளாதாரத்தில் நிதியியல் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற, அதாவது நிதியியலுடைய மேலதிகமான நிதியினை வைத்திருப்பவர்கள் பற்றக்குறையான நிதியினை தேவையானவர்களுக்கு பரிமாற்றம் செய்கின்ற ஒரு இடமாக இந்த சந்தை காணப்படுகிறது என்பதை குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு நான் ஒரு சந்தைக்கு பொதுவான வரைவிலக்கணம் கொடுத்தாலும் கூட, இந்த நிதியியல் கருவிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பிறகு பார்த்தோம் பல்வேறுபட்ட நிதியியல் கருவிகளை. இவ்வாறான நிதியியல் கருவிகளை அடிப்படையாக கொண்டும் இந்த காலத்தினை அடிப்படையாக கொண்டும், அதாவது குறுங்காலம் நீண்ட காலம், பொதுவாக நான் குறுங்காலம் என்று கதைக்கின்ற போது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட முதிர்வு காலத்தை கொண்டும், காலத்தை அடிப்படையாக கொண்டும், குறுங்காலம் நீண்ட காலம் என்கின்ற காலத்தை அடிப்படையாக கொண்டும் நாங்கள் நிதியியல் சந்தைகளை பல்வேறு வகையாக வகுக்கலாம். அதாவது வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தை, திரைசேரி உண்டியல் சந்தை, வர்த்தக பத்திரங்கள் சந்தை, அந்நிய செலாவணி சந்தை, திரைசேரி முறிகள் சந்தை, கம்பெனி படுகடன் பிணையங்கள் சந்தை, பங்கு சந்தை, பெறுதிகள் சந்தை என்று பல்வேறு வகையான பிரிவுகள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கே நாங்கள் இதிலே இந்த சந்தையினை மேலும் பல்வேறு வகையாக பிரிப்பதற்கும் அதற்குரிய காரணங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவ்வாறு பார்த்து கொள்கின்ற போது நாங்கள் இந்த சந்தைகளினை, நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், காலத்தை அடிப்படையாக பிரிக்கலாம் என்று. குறுங்கால சந்தைகள், பொதுவாக குறுங்காலம், அதாவது 12 மாதங்களுக்கு ஒரு வருடத்துக்கு உட்பட்ட முதிர்வு காலத்தை கொண்ட நிதிக்கருவிகள் பரிமாற்றப்படுகின்ற சந்தையே பணச்சந்தை என்று குறிப்பிடுவார்கள். இந்த பணச்சந்தை என்பதனுள் திரைசேரி உண்டியல், வர்த்தக பத்திரங்கள், வைப்புச் சான்றிதழ்கள் போன்ற ஓராண்டுக்கு குறைவான முதிர்ச்சியுடைய குறுங்கால வட்டியை உழைக்கின்ற சொத்துக்கள் உள்ளடக்கப்படுவதாக இருக்கும். இந்த பணச்சந்தையினுடைய முக்கியமான நோக்கம் அதாவது சந்தையில் உள்ள நிதியியல் பங்கு பெற்றினர்களுக்கு திரவத்தன்மையினை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும். இந்த பணச்சந்தையிலே பிரதான வழங்குநர்களாக அரசாங்கம், வங்கிகள் மற்றும் தனியார் கம்பெனிகள் காணப்படுகின்றன. அதே நேரம் பிரதான முதலீட்டாளர்களாக வங்கிகள், காப்புறுதி கம்பெனிகள், ஓய்வு கால நிதியங்கள் போன்றன காணப்படக்கூடியதாக இருக்கும். இங்கே நான் பணச்சந்தை என்று குறிப்பிடுகின்ற போது சொன்னேன், ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலம் கொண்ட குறுங்கால கடன் கருவிகளை கொண்டது. இதிலே அடுத்ததாக இன்னொன்று, அப்போ ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தை கொண்ட நீண்ட கால கடன் கருவிகளை பரிமாற்றுகின்ற சந்தையை எவ்வாறு சொல்லலாம் என்று கேட்டால், அதை மூலதன சந்தை என்று நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். மூலதன சந்தை என்பது திரைசேரி முறிகள், தொகுதி கடன்கள், கூட்டாண்மை முறிகள் மற்றும் கம்பெனி பங்குகள் போன்ற பல்வேறுபட்ட நீண்ட கால நிதியியல் கருவிகளை பரிமாற்றப்படுகின்ற சந்தையாக இந்த மூலதன சந்தை காணப்படுகிறது. மூலதன சந்தையினுடைய பிரதான பங்காக நாங்கள் குறிப்பிட முடியும், அதாவது வங்கி நிதி நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்கள் அவ அரசாங்கத்துக்கோ நீண்டகால நிதியினை திரட்டுவதற்கு வசதி அளிக்கின்ற ஒரு சந்தையாக இது காணப்படுகிறது. மூலதன சந்தையும் பணச்சந்தையைப் போலவே இதனுடைய வழங்குநர்களாக அரசாங்கம், வங்கிகள் மற்றும் தனியார் கம்பெனிகள் காணப்படுகின்ற அதே வேளை, இதனுடைய பிரதான முதலீட்டாளர்களாக காப்புறுதி கம்பெனிகள், வங்கிகள் மற்றும் ஓய்வு கால நிதியங்கள் காணப்படுவதை காணப்படலாம். இதிலே இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட்டு நிறைவு இந்த சந்தையினுடைய பிரிவுகளை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த மூலதன சந்தையை இன்னும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவு மூலதன சந்தையினுடைய சாதனங்களை அடிப்படையாக கொண்டு, நான் சொல்லியிருந்தேன் மூலதன சந்தை என்பது நீண்ட காலம்,
இதற்குள்ளே தொகுதி கடன்கள் மற்றும் ஏனைய பங்குச்சந்தை கருவிகளை எல்லாம் வருகின்றதென்று. ஆகவே இந்த கருவிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் படுகடன் இந்த மூலதன சந்தையை படுகடன் சந்தை மற்றும் பங்குச்சந்தை என இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதைவிட இந்த மூலதன சந்தையை முதலாம் தர சந்தை, இரண்டாம் தர சந்தை என்றும் நாங்கள் பிரித்து கொள்ளலாம். இந்த முதலாம் தர சந்தை என்றால் என்னென்று கேட்டால், அதாவது அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனங்களோ இந்த பிணையங்களை முதன் முதலாக விற்பனைக்கு விடப்படுகின்ற சந்தை முதலாம் தர சந்தை என்று குறிப்பிடலாம். பொதுவாக இந்த திரைசேரி முறிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவ மத்திய வங்கியால் முதன் முதலாக ஏலம் விடப்படுகின்ற சந்தையாக முதலாம் தர சந்தை காணப்படுகிறது. இரண்டாம் தர சந்தை என்பது முதலாம் சந்தை தர சந்தையிலே ஏற்கனவே வேண்டியவர்கள் அதனை மீளவும் விற்பனை செய்கின்ற சந்தையாக இந்த இரண்டாம் தர சந்தை காணப்படுகிறது. ஆகவே தொகுத்து சொல்லுவோமாக இருந்தால் மூலதன சந்தையை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று படுகடன் சந்தை பங்கு சந்தை, இரண்டாவது முதலாம் தர சந்தை இரண்டாம் தர சந்தை என்கின்ற பிரிவுகள் காணப்படுகிறது. நிதியியல் சந்தையின் பிரதான பகுதிகளாக பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை என்று பிரிக்கப்பட்ட போதிலும் நிதியியல் சந்தையானது பல துணை சந்தைகளை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் அத்துணை சந்தைகளில் ஒன்றான வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தை பற்றி கூற முடியுமா? இச்சந்தையின் அண்மைக்கால போக்குகள் பற்றி சிறிது கலந்துரையாடினால் மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளமையாக அமையும் என்று நம்புகின்றேன். இந்த வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தை என்பது நிதியியல் சந்தையிலே ஒரு மிக முக்கியமான சந்தை என்று நான் குறிப்பிடுவேன். ஏனென்று சொன்னால் இந்த வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தையிலே நிலவுகின்ற வட்டி வீதங்கள் ஏனைய சந்தைகளிலே நிலவக்கூடிய வட்டி வீதங்களை பிரதிபலிப்பதாக அல்லது அதற்கு முன்னோடியாக தீர்மானிக்கின்ற ஒரு வட்டி வீதமாக இந்த வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தையினுடைய வட்டி வீதங்கள் காணப்படுகிறது. பொதுவாக வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தை என்பது, அதாவது இது ஒரு ஓரிரவுக்கான சந்தையாக காணப்படுவதுடன் வங்கிகளுக்கிடையிலான வங்கிகள் ஒரு வங்கி இன்னொரு வங்கிகளுக்கிடையிலான கடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காகவும் அவர்களுடைய திரவத்தன்மையினை முகாமைத்துவம் செய்வதற்கும் உதவக்கூடிய ஒரு சந்தையாக இந்த வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தை இருப்பதை நீங்கள் காணலாம். பொதுவாக ஒரு ஒவ்வொரு நாளும் காலையிலே வங்கிகள் என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களுடைய இன்றைய பணத்து இன்றைக்கு வரக்கூடிய பணவரவுகளையும் இன்றைக்கு செய்ய வேண்டிய பண செலவுகளையும் கணிப்பிட்டு தங்களுடைய பணம் மேலதிகமாக இருக்கிறதா அல்லது பற்றாக்குறையாக இருக்கிறதா என்பதை கணக்கிட்டு கொள்ளும். அவ்வாறு கணக்கிட்ட பின்னர் என்ன செய்யுமாக இருந்தால், அவ்வாறு மேலதிகமாக இருப்பவர் இந்த அழைப்பு பணச்சந்தையிலே சென்று அவர் சொல்வார், என்னுடைய எனக்கு மேலதிகமாக இருக்கிறது, இந்த அளவு தொகையினை ஓரிரவு அடிப்படையிலே நான் கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று. அதே போல் பற்றாக்குறையாக இருப்பவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தனக்கு இவ்வளவு பணம் தேவையாக இருக்கு. இவ்வாறு பற்றாக்குறையானவர்களும் மிகையாக உள்ளவர்களும் ஓரிரவு அடிப்படையிலே தங்களுடைய பணத்தை பரிமாற்றுகின்ற ஒரு சந்தையாக இந்த அழைப்பு பணச்சந்தை காணப்படுகிறது. இதனுடைய முக்கியமான அம்சமாக நாங்கள் குறிப்பிடலாம், உடனடியாக நிதி திரட்டக்கூடியதாக இருக்கும், குறுங்காலம் பிணையிடப்படாத, ஏனென்று சொன்னால் வங்கிகளுக்கிடையில் பிணையிடப்படாத ஒன்றாக காணப்படும். நீங்கள் இப்போது திரையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தையினுடைய அண்மைய போக்குகள் பற்றி 2020 மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு வரைபடங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலாவது வரைபடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சிவப்பு கோடாக செல்கின்றது. அதாவது இது 2020 பகுதியிலே உள்நாட்டு பணச்சந்தையிலே ஒரு மிகையான திரவத்தன்மை நிலைமை காணப்பட்டதை அந்த சிவத்த கோடு உங்களுக்கு காட்டுகிறது. அதாவது பூச்சிய புள்ளிக்கு மேலாகவே எப்போதுமே அந்த அதாவது திரவத்தன்மை காணப்பட்டதனை அது குறிப்பிடுவதாக இருக்கிறது. அதே போல் இந்த இரண்டாவது வரைபடத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இரண்டாவது வரைபடத்திலே நீலக்கோட்டின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை வந்தேன் என்று சொன்னால் 2020 காலப்பகுதியிலே அழைப்பு பணச்சந்தையிலே காணப்பட்ட வட்டி வீதத்தை குறிப்பிடுவதாக இருக்கும். நீங்கள் ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் வட்டி வீதம் கிட்டத்தட்ட 7.5% என்கின்ற அளவிலே காணப்பட்டு குறைவடைந்து வந்து ஆண்டினுடைய இறுதி காலப்பகுதியிலே 4.52% என்கின்ற ஒரு மிக குறைந்த மட்டத்திலே காணப்படுகிறது. மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையிலே அத்தியாயமிட்டிலே நீங்கள் இந்த
வரைவுகளை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனுடைய அண்மைய போக்குகளை நீங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த அழைப்பு பணச்சந்தையிலே ஒரு மிகையான திரவத்தன்மை காணப்பட்டது, மற்றும் வட்டி வீதம் வந்து 7.5% 4.52% இடையிலே தளம்பலுற்றதாக காணப்படுவதை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். ஆம், துணை சந்தைகளில் ஒன்றான வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு பணச்சந்தை பற்றி பார்த்திருந்தோம். அடுத்ததாக மற்றொரு துணை சந்தையாக திரைசேரி உண்டியல் சந்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றியே சிறிது விளக்கம் கூற முடியுமா? ஆம், இந்த அழைப்பு பணச்சந்தை ஓரிரவு சந்தை என்று பார்த்தோம். அதே போலத்தான் திரைசேரி உண்டியல் சந்தையும் ஒரு குறுங்கால சந்தையாக காணப்படுகிறது. அதாவது குறுங்கால முதலீட்டை மேற்கொள்வதற்கான ஒரு சந்தையாக காணப்படுகிறது. இந்த சந்தையும் நிதி நிறுவனங்கள் தங்களுடைய திரவத்தன்மையினை மற்றும் முதலீடுகளை தீர்மானிப்பதற்கும் முகாமை செய்வதற்கும் உதவக்கூடிய ஒரு சந்தையாக காணப்படும். குறுங்கால அடிப்படையிலே வங்கிகளும் சரி, ஏனைய முதலீட்டாளர்களும் சரி, தங்களுடைய பணத்தினை முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சந்தையாக இது காணப்படுகிறது. குறுங்கால சந்தை என்று நான் குறிப்பிடுவதன் மூலம் இந்த 3 மாதம், 6 மாதம், 12 மாசத்துக்குட்பட்ட முதிர்ச்சி அடையக்கூடிய திரைசேரி உண்டியல்கள் இந்த சந்தையிலே பரிமாற்றப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த திரைசேரி உண்டியலினுடைய வட்டி வீதங்கள், சந்தையினுடைய வட்டி வீதங்கள் திரைசேரி முறைகள் தொகுதி கடன்களுடைய வட்டி வீதங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சந்தையாக காணப்படுவதுடன், இந்த சந்தையினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால், குறுகிய காலத்தில் இடர்நேர்வற்ற முறையில், ஏனென்று சொன்னால் இவை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு சாதனமான திரைசேரி உண்டியல்கள் பரிமாற்றப்படுவதனால் இதனுடைய இடர்நேர்வு மிக குறைந்த மட்டத்திலே காணப்படுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் தற்போது இந்த வரைவிலே பார்க்கக்கூடியதாக, திரையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். 2020 அண்மைய போக்கு என்று குறிப்பிடுகின்ற போது, நீங்கள் அட்டவணையிலே பார்க்கலாம், 2020 91 நாட்களுடைய திரைசேரி உண்டியல்கள் முதலாம் தர சந்தையிலே 4.51% 7.55% இடையிலுடைய அதனுடைய வட்டி வீதம் ஏற்றிறக்கமடைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல் ஒரு வருடத்துக்கான 364 நாட்களுக்கான திரைசேரி உண்டியல்கள் 4.13% 8.61% மட்டும் அதை தளம்பலுற்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே நீங்கள் இந்த வரைபடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரைபடத்திலே மஞ்சள் கோட்டினால் குறிப்பிடப்பட்டிருப்பது திரைசேரி உண்டிய சந்தையிலே நிலவிய வட்டி வீதங்களை குறிப்பதாக இருக்கும். இது வந்து உண்மையிலே ஒரு 5 ஆண்டுக்கான வட்டி வீதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், 2020 இறுதியிலே 4.5% என்கின்ற ஒரு அண்ணளவான பெறுமதிக்கு மிக குறைந்த மட்டத்திலே திரைசேரி உண்டியல் சந்தையினுடைய வட்டி வீதப்போக்கு காணப்பட்டதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள். அடுத்ததாக வர்த்தக பத்திரங்கள் சந்தை பற்றி சுருக்கமாக கூற முடியுமா? ஆம், வர்த்தக பத்திரங்கள் சந்தை என்பது திரைசேரி உண்டியல் சந்தையைப் போன்ற தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற வர்த்தக பத்திரங்களை பரிமாற்றுகின்ற ஒரு சந்தையாக காணப்படுகிறது. உண்மையிலே மற்ற சந்தைகளைப் போல இவை மிக அதிகளவுக்கு ஒரு வளர்ச்சியடையாத சந்தையாக காணப்படாத போதிலும் ஒரு கணிசமான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகிற சந்தையாக காணப்படுகிறது. 2020 4.5 பில்லியனுக்கு அதிகமான வர்த்தக பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இவ்வாறு விநியோகிக்கப்பட்ட வர்த்தக பத்திரங்களுடைய வட்டி வீதங்கள் 6.5% 15.5% காணப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், இன்றைய காலகட்டத்தில் அந்நிய செலாவணி சந்தை என்பது மிக முக்கியமாக நமது பொருளாதாரத்தில் இடம் பிடித்துள்ள ஒரு சந்தையாகும். நாட்டில் இடம்பெறும் பலவிதமான கொடுக்கல் வாங்கல்களில் இச்சந்தை தொடர்பு பட்டுள்ளது. எனவே இச்சந்தை பற்றி சற்று விரிவான விளக்கம் மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இச்சந்தை பற்றியும் அதன் அண்மைக்கால போக்குகள் பற்றியும் எமது மாணவர்களுக்கு சிறிது கூற முடியுமா? நிதியியல் சந்தை ஒன்றினை நாங்கள் கதைக்கின்ற போது இந்த அந்நிய செலாவணி சந்தையை விட்டுவிட்டு நாங்கள் கதைக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்நிய செலாவணி சந்தை என்பது ஒரு மிக முக்கியமான சந்தையாகவும், இலங்கை போன்ற ஒரு வளர்முக நாடுகளுக்கு மிக அதிகமாக பொருளியலாளர்களால் கவனம் செலுத்தப்படுகின்ற ஒரு சந்தையாகவும் காணப்படுகிறது. இந்த சந்தை எவ்வாறு என்று சொன்னால், அந்நிய செலாவணியை, அதாவது வெளிநாட்டு நாணயங்களை பரிமாற்றுகின்ற ஒரு சந்தையாக இந்த அந்நிய செலாவணி சந்தை காணப்படுகிறது. இங்கே இந்த அந்நிய செலாவணி சந்தையினுடைய விலை என்பது செலாவணி வீதமாக காணப்படுகிறது. இந்த அந்நிய செலாவணி சந்தையினுடைய பிரதான 2 தொழிற்பாடுகளை நாங்கள் அவதானித்து கொள்ள முடியும்.
முதலாவது ஒரு நாட்டின் நாணயத்தினை இன்னொரு நாட்டின் நாணயத்துடன் பரிமாற்றுகின்ற உதவுகின்ற ஒரு சந்தையாக இந்த அந்நிய செலாவணி சந்தை காணப்படுகிறது. உதாரணமாக என்னிடம் டொலர்கள் இருக்கு, அமெரிக்க ஐக்கிய அமெரிக்க டொலர்கள் காணப்படுகிறது. அந்த ஐக்கிய அமெரிக்க டொலர்களை நான் மாற்றி ரூபாவில் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த அந்நிய செலாவணி சந்தைக்கு நான் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒரு நாட்டு நாணயத்தை இன்னொரு நாட்டு நாணயத்தில் மாற்றுவதற்கு உதவுகின்ற சந்தையாக காணப்படும். இரண்டாவது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, செலாவணி வீதத்தில் ஏற்படக்கூடிய இடர் நேர்வுகளை குறைப்பதற்கான சாதனங்களை பரிமாற்றுவதற்கும் இந்த சந்தை உதவுவதாக, அந்நிய செலாவணி சந்தை உதவுவதாக காணப்படுகிறது. அதே நேரம் இவ்வாறு செய்வதன் மூலமாக இரண்டு தொழிற்பாடுகளின் மூலமாக அந்நிய செலாவணி சந்தையினுடைய பண்புகளாக நாங்கள் சில பண்புகளை குறிப்பிடலாம். ஒன்று மிக முக்கியமானது, இறக்குமதிக்கு நிதியீடு. இந்த எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு தேவையான வெளிநாட்டு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இந்த அந்நிய செலாவணி சந்தையினை நாட வேண்டியிருக்கும். இரண்டாவது ஏற்றுமதி பெறுகைகளை மாற்றுதல். அதாவது நான் ஒரு ஏற்றுமதியாளர் என்று வைத்துக்கொண்டால் எனக்கு வெளிநாட்டு நாணயத்திலே பணம் பெறுகின்ற போது நான் அந்த பணத்தினை உள்நாட்டு நாணயமாக மாற்றி பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இந்த அந்நிய செலாவணி சந்தை மிகவும் வசதி அளிப்பதாக இருக்கும். அதே நேரம் ஏனைய வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கும் இந்த அந்நிய செலாவணி சந்தை உதவுவதாக இருக்கும். இவ்வாறு இந்த அந்நிய செலாவணி சந்தையினுடைய செலாவணி வீதங்கள் பொதுவாக சந்தையினுடைய சக்திகளால் தீர்மானிக்கப்பட்டாலும் கூட, கேள்வி மற்றும் நிரம்பர்களால் தீர்மானிக்கப்பட்டாலும் கூட, இந்த செலாவணி வீதங்களிலே அதிக அளவிலான தளம்பல்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய நன்மை கருதி அவ்வப்போது மத்திய வங்கி தலையீட்டினை செய்து கொள்ளும். அவ்வாறு தலையீட்டினை செய்து அந்த செய்வதன் மூலமாக மத்திய வங்கி இந்த செலாவணி வீதத்தை ஒரு இயல்பான மட்டத்திலே அல்லது தளம்பல்கள் குறைந்த மட்டத்திலே பேணுவதற்கு, அவை சுகமான மட்டத்திலே பேணுவதற்கு அவை உதவுவதாக அமையும். அதே நேரம் இந்த அந்நிய செலாவணி சந்தையிலே கொடுக்கப்படுகின்ற, அதாவது பரிமாற்றப்படுகின்ற பரிமாற்றங்கள் பொதுவாக நான்கு அடிப்படையிலே பரிமாற்றப்படுகின்றன. தற்போது நீங்கள் திரையிலே காணக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான்கு வகையான பரிமாற்றங்களை இங்கு காணக்கலாம். முதலாவது வந்து காசடிப்படையிலான பரிமாற்றம். அதாவது காசடிப்படையிலான பரிமாற்றம் என்பது இந்த இரண்டு நாணயங்களை பரிமாற்றுகின்ற போது, இரண்டு வெளிநாட்டு நாணயங்களை பரிமாற்றுகின்ற போது, வெளிநாட்டு இரண்டு வகையான நாணயங்களை பரிமாற்றுகின்ற போது அந்த கொள்வனவும் விற்பனையும் உடனடியாக நடைபெறுமாக இருந்தால் அது காசு அடிப்படையிலான பரிமாற்றம் என்றும், இரண்டாவதாக நாளை அடிப்படையிலே டொம் என்று சொல்வார்கள், நாளை அடிப்படையிலான பரிமாற்றம் என்பது அடுத்த வியாபார நாளன்று இந்த கொடுக்கல் வாங்கல், இன்றைக்கு அவர்கள் இவ்வாறான ஒரு கொடுக்கல் வாங்கல்களை செய்வதென்று இணங்கி கொண்டாலும் அதனுடைய உண்மையான கொடுக்கல் வாங்கல் அன்று அடுத்த நாள் அன்று இடம்பெறுமாக இருந்தால் அதை நாளைய அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் என்று சொல்வார்கள். மூன்றாவது உடன் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல்கள். இந்த உடன் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல்கள் மாணவர்கள் சில வேளையில் காசு அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல்களோடு சில வேளையில் குழப்பிக்கொள்ள முடியும். ஆனால் உடன் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் என்பது கவனமாக தெரிந்து வைக்க, இரண்டு வியாபார நாட்களுக்கு அப்பால் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுமாக இருந்தால் அதனை உடன் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக முன்னோக்கி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு மாதத்துக்கோ அல்லது மூன்று மாதத்து பெறுமதிக்கு அப்பால் காலத்துக்கு அங்கால் அந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கு ஏற்கனவே அந்த விலையினை தீர்மானித்து கொண்டு கொடுக்கல் வாங்கல்களை ஈடுபடுகின்ற ஒரு முறையாக இந்த கொடுக்கல் வாங்கல்கள் காணப்படுகிறது. அதே நேரம் அண்மைய போக்குகள் என்று பார்க்கின்ற போது நீங்கள் திரையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2020 ஐக்கிய அமெரிக்க டொலர்களுக்கு எதிராக இலங்கை ரூபா 181.63% 186.41% என்கின்ற 2.6% தேய்வடைந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வரைபடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி மட்டும் ஐக்கிய அமெரிக்க டொலருக்கு எதிராக இலங்கை ரூபா 2020 எவ்வாறு தளம்பல் அடைந்து சென்றது என்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியிலே ஒரு அதிக அளவிலான தளம்பலை உட்பட்டு பிறகு சீரடைந்து
வருட இறுதியிலே 2.6% என்கின்ற ஒரு தேய்வினை பதிவு செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த 2020 உள்நாட்டு சந்தையிலே அந்நிய செலாவணி பரிமாற்றம் வந்து 18.4 பில்லியன்களாக காணப்பட்டதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆம், இப்போது நாம் அந்நிய செலாவணி சந்தை பற்றி பார்த்து கொண்டோம். அடுத்ததாக திரைசேரி முறிகள் சந்தை பற்றி எமது மாணவர்களுக்கு சிறிது சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆம், திரைசேரி முறிகள் சந்தை என்பது அதாவது திரைசேரி முறிகளை பரிமாற்றப்படுகின்ற ஒரு சந்தையாக காணப்படுகிறது. இது அரசாங்கம் நீண்டகால நிதியினை திரட்டுவதற்காக பெற்றுக்கொள்கின்ற ஒரு சந்தையாக காணப்படுவதுடன் நீங்கள் திரைசேரி உண்டியல் சந்தையை பார்த்தது போல இங்கேயும் ஆரம்ப சந்தை, இரண்டாம் தர சந்தை என்கின்ற ரெண்டு சந்தைகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த திரைசேரி உண்டியல் முறிகளினால் முதலீடுகின்ற போது நீங்கள் புறப்படக்கூடிய நன்மை என்னவாக இருக்குமா என்றால், ஒரு முதலீட்டாளர்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு நீண்டகால முதலீட்டை வழங்குவதாக இந்த திரைசேரி முறிகள் காணப்படுகிறது. அதே நேரம் இதனுடைய விளைவு வீதம் சந்தை சக்திகளால் தீர்மானிக்கப்படுவதனால் உயர்ந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக காணப்படுகிறது. இன்னொன்று, இந்த திரைசேரி முறிகள் சந்தையில் இரண்டாம் தர சந்தை காணப்படுவதனால் மிக இலகுவாக பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிறது. இவ்வாறு நன்மைகளை நாங்கள் திரைசேரி முறிகள் சந்தையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் இந்த திரையிலே பார்த்து கொள்ளலாம், திரைசேரி முறிகள் சந்தையினுடைய அண்மைய போக்குகள் காணப்படுகிறது. இங்கு வெவ்வேறுபட்ட முதிர்ச்சியை கொண்ட திரைசேரி முறிகளுக்கு நிலவிய வட்டி வீதங்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. முதலாம் தர சந்தையிலே காணப்பட்ட வட்டி வீதம் என்ன, இரண்டாம் தர சந்தையிலே காணப்பட்ட வட்டி வீதம் என்ன என்று காணப்படுகிறது. இந்த வட்டி வீதங்களை ஒரு ஒட்டுமொத்தமாக தொகுத்து இந்த வரைபடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிவப்பு கோட்டினால் காட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சரி, இந்த சிவப்பு கோட்டினால் காட்டப்பட்டது திரைசேரி முறிகளுக்கான வட்டி வீதத்தினுடைய போக்கை நீங்கள் அதிலே அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம், நேரத்தினை கருத்தில் கொண்டு நிதியியல் சந்தையில் காணப்படும் ஏனைய துணை சந்தைகள் பற்றி ஓரிரு வார்த்தைகள் நமது மாணவர்களுக்கு விளக்கமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிதியியல் சந்தையிலே ஏனைய சந்தைகள் என்று குறிப்பிடுகின்ற போது தொகுதிக்கடன் சந்தையையும் பங்குச்சந்தையினையும் நாங்கள் குறிப்பிடலாம். தொகுதிக்கடன் சந்தை என்பது தனியார் நிறுவனங்கள் நீண்ட காலத்துக்கு நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக தொகுதிக்கடன்களை வழங்கி நிதியினை திரட்டுகின்ற ஒரு சந்தையாக காணப்படுகிறது. இதுவும் ஆரம்ப சந்தை, இறுதி சந்தை என ஆரம்ப சந்தை, இரண்டாம் தர சந்தை என்ற ரெண்டு பகுதிகள் காணப்படுகிறது. அதே போல் பங்குச்சந்தையை நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் பங்கு சான்றிதழை பரிமாற்றுகின்ற ஒரு சந்தையாக காணப்படுகிறது. நீங்கள் வரைபிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே 2020 இந்த பங்குச்சந்தை ஒரு அதாவது கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் ஒரு நல்ல பதிவினை, அதாவது நல்ல செயற்திறனை பதிவு செய்த ஒரு ஆண்டாக 2020 காணப்படுவதுடன் அந்த 2020 ஒப்பிடுகின்ற போது 2021 தற்போது மிக அதிகமான செயற்திறன் கொண்ட ஒரு சந்தையாக பங்குச்சந்தையினுடைய அண்மைய போக்குகள் காணப்படுவது என்பதை குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நாம் பல விடயங்கள் தொடர்பாக இந்நிகழ்ச்சியில் கலந்துரையாடினோம். இப்பொழுது நான் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களிடம் நாம் இதுவரை கலந்துரையாடிய விடயங்களின் ஒரு தொகுப்பினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் இப்போது இந்த நிதியியல் சந்தை என்பதனுள் பல்வேறு விடயங்களை பார்த்தோம், அதனுடைய பல்வேறு உட்பிரிவுகளை பார்த்தோம், அதனுடைய அண்மை போக்குகள் பற்றி பார்த்தோம். பணச்சந்தை, மூலதன சந்தை என்றும் அந்த மூலதன சந்தையினுடைய வெவ்வேறுபட்ட பிரிவுகளை பற்றி பார்த்தோம். உண்மையிலே மாணவர்கள் இங்கே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய விடயம் பங்குச்சந்தையினுடைய சேத்திரன். பங்குச்சந்தையினுடைய சேத்திரன் உண்மையிலே பல ஆண்டுகளுக்கு பின்னர் மிக உச்ச சேத்திரனை கொண்டதாக இந்த பங்குச்சந்தை அமைந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அமைந்த அந்த சேத்திரன் மூலமாக பொருளாதாரத்துக்கு அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு, அதாவது இரண்டு தரப்பினருக்கும், நிதியினை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் நிதியினை வழங்கக்கூடியவர்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் உயர்ந்த சேத்திறன் கொண்டதாக காணப்படுகிறது. இன்னொரு விடயத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தற்போது எப்போதும் இல்லாத அளவு மிக குறைந்த அளவிலான ஒரு வட்டி வீதம் நிலவுகின்றது. இவ்வாறு மிக குறைந்த அளவிலான வட்டி வீதம் நிலவுகின்ற தன்மையும் நிதியியல் சந்தையினுடைய சேத்திறனை அதிகரித்து அதனுடைய கொடுக்கல் வாங்கல்களை அதிகரிப்பதாக கருதி கொள்ளக்கூடியதாக ஒரு நிலைமை இருப்பதனை மாணவர்கள்
புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்று கூறி நான் இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், நன்றி டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள். உங்களது அறிவுத்திறனையும் அனுபவத்தினையும் எமது மாணவர்களோடு மிக விரிவாக பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நேரத்தினை கருத்திற்கொண்டு சில விடயங்களை மிக சுருக்கமாக விளக்கப்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. இருந்த போதிலும் இந்நிகழ்ச்சியானது எமது மாணவர்களுக்கு உயர்தர பரீட்சையினை எதிர்கொள்வதற்கு ஓர் சிறந்த வழித்துணையாக அமையும் என்று நம்புகின்றேன். இறுதியாக, இவ் அறிவூற்ற நிகழ்ச்சியினை தொகுப்பதற்கு எமக்கு உதவி செய்த அனைவருக்கும் விசேடமாக இந்நிகழ்ச்சியினை ஒளிபரப்ப உதவிய வசந்தம் தொலைக்காட்சி தொழில்நுட்பவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உயர்தர பரீட்சையை எதிர்நோக்கி காத்திரும் மாணவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.